கோவையில் தொடர்ந்து விலை உயர்ந்த இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இரு வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். கோவை பீளமேடு சுற்று வட்டார பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து திருடப்படுவதாக பீளமேடு காவல் நிலையத்திற்கு வந்த புகாரின் அடிப்படையில் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டு இருந்த கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் இரு மர்ம நபர்கள் இருசக்கர வாகனங்களை திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த இருவரையும் போலீசார் தேடி வந்த நிலையில் பீளமேடு பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் விதமாக வந்த இரு இளைஞர்களை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் தேனி மாவட்டத்தை சேர்ந்த தீபன் சக்கரவர்த்தி மற்றும் அபிஷேக் குமார் என்பதும் இருவரும் பீளமேடு சுற்று வட்டார பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் திருட்டில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இவர்களிடமிருந்து 3 விலையுயர்ந்த இருசக்கர வாகனங்களும் மற்றும் விலையுயர்ந்த KTM இருசக்கர வாகனம் என மொத்தம் 4 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இருவர் மீதும் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.